الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد قال لكم في رسول الله أسوة حسنة صدق الله مولانا العظيم عن أنس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أخفت في الله وما يخاف أحد ولقد أوذيت في الله وما يؤذى أحد இல ஆகில் ஹதீஸ் சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வையகத்தை படைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுவதாக. அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது, அவன் உருவமற்றவன், அவன் யாரை பிறவும் இல்லை, யாரால் பிறப்படவும் இல்லை, அவனே நித்திய ஜீவன். இந்த ஏகத்துவத்தை மக்கள் மயப்படுத்துவதற்கு கடைசியாகவும் ரஹ்மத்தாகவும் அனுப்பப்பட்ட சத்திய தூதர் சர்தாரே ஆலம் என் உயிர் மீதான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் உண்டாகுவதாக. மேலும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், உலமாக்கள், உண்மையான முஃமின்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மஃபிரத்தும் உண்டாகுவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளையான யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லி ஸலாத்தி மி யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், ஈமானுள்ளவர்களே, அல்லாஹ்வை பயந்தவர்களே, உங்களுக்கு ஜும்ஆவுடைய அதான் ஒழிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியின் பக்கம், குத்துபாவின் பக்கம் விரைங்கள், உங்களுடைய வியாபாரங்களை விட்டுவிடுங்கள் என்ற அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் யாருடன் இருந்த போதிலும் தக்குவாவை, இறை அச்சத்தை வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கிக்கொள்ளும்படி மதுக்க நாடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் வசியத் என்ற மரண சாசனம் கூறுகிறேன். அல்லாஹ்வின் நல்லறியார்களே, அல்லாஹுக்கு சுபஹான வ தஆலா இந்த உம்மத்தை தான் வெளியாக்கப்பட்ட உம்மத்துகளில் சிறந்த ஒரு உம்மத்தாக, சமுதாயமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த உம்மத் சிறப்பானதற்கு காரணம் இந்த உம்மத்துக்கு அனுப்பப்பட்ட தூதர். இந்த உம்மத்தை பற்றி, சமுதாயத்தை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் சில நபிமார்களுடைய வார்த்தைகளிலும் வந்திருக்கிறது இந்த உம்மத்துடைய சிறப்பை பற்றி. அன்பாந்தவர்களே, வரக்கூடிய அனைத்து சிறப்புகளும் நாம் சிறப்பானதற்குரிய காரணம் நமக்கு அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக. அன்பாந்தவர்களே, உலகத்தில் அந்த தலைவரை போன்று
உலகத்தில் முதலும் பிறக்கவும் இல்லை, இதற்கு பிறகும் வரப்போவதும் இல்லை. அப்படியான தலைவர், அந்த தலைவரை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இந்த உம்மத்துக்கு நேரான ஒழுக்கமான அனைத்து விடயங்களும் அந்த நபியுடைய விடயத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்திலும் பரிபூர்ணமானவர்களாக இருந்தார்கள். நம்மளை போன்றவர்கள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் தான், ஆனால் நம்மளை போன்ற மனிதர்கள் அல்ல. நாம் ஒன்றில் பூர்த்தியானவர்களாக இருந்தால் இன்னும் ஒன்றில் பலகீனமானவர்களாக இருக்கிறோம். நாம் இபாதத்தில் நல்லவர்களாக இருந்தால் என்னுடைய வியாபாரத்தில் மோசமானவர்களாக இருக்கிறோம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு வாழ்க்கையும் இந்த உம்மத்துக்கு ஒரு வழியாகும். நபியாக அனுப்பப்பட்டதில் இருந்து கடைசியாக ஹிஜ்ரி 11 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் 12 பிறை வரைக்கும் பிறையில் மரணித்தார்கள். அந்த பிறை வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒவ்வொரு விடயங்களும் இந்த உம்மத்துக்கு நலவாகும். அதை பின்பற்றினால் யாரும் வழி தவற மாட்டோம். அன்பாந்தவர்களே, சத்தியத்துவர் சொன்னார், இபாதத்தில் பரிபூர்ணத்தை வெளிப்படுத்தினார். இபாதத்துகளில் நாம் அறிந்த மிகவும் முக்கியமான ஒரு இபாதத்து தான் தொழுகை. அந்த தொழுகையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்லு கமா ரஐதுமுனி உசல்லி. இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள், நான் எப்படி தொழுகிறேனோ அந்த தொழுவதை நீங்கள் எப்படி கண்டீர்களோ அதே போன்று தொழுது கொள்ளுங்கள். நபியுடைய தொழுகையில் பரிபூர்ணத்தன்மை நாம் யாராவது ஒரு ஆள் சொல்ல இயலுமா? எந்த தொழுகையை போன்று நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். நம்மளை தொழுகையில நம்மளுக்கிட்டே கரண்டி இல்லாம இருக்கிறோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை நீங்கள் எப்படி தொழுவதாக கண்டீர்களோ அதே போன்று தொழுது கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜின் பேர் தான் ஹஜ்ஜத்துல் விதா. அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100,000 மேற்பட்ட சஹாபாக்களை அழைத்து கொண்டு ஹஜ்ஜிக்கு சென்றார்கள். சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் அமல் செய்வதை மாத்திரம் என்னிடத்தில் படித்துக் கொள்ளாமல் ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜுடைய கடமையை எப்படி செய்வது என்பதை என்னை பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் யாரும் சொல்ல முடியுமா, நான் ஹஜ்ஜி செய்வதை போன்று ஹஜ்ஜி செய்து கொள்ளுங்கள் என்று? எத்தனையோ நாம் பல தடவை ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறோம், பல உம்ராவுக்கு போயிருக்கிறோம். ஒருவரால் சொல்ல முடியுமா, நான் இந்த வருஷம் ஹஜ்ஜி செய்தது போல நீ ஹஜ்ஜி செய்ய என்று சொல்ல இயலான் பாந்தவர்களே? நபியுடைய இபாதத்துகளும் வணக்கங்கள் வெளியில் தெரிந்தது, தொழுவது தெரிந்தது, ஹஜ்ஜி செய்வது தெரிந்தது, நோன்பு பிடித்தது தெரிந்தது. இதில் மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூர்ணமானவர்களாக இருக்கவில்லை. நாம் நம்முடைய நிலைமை பள்ளி வாசலுக்குள் வந்தால் அபுபக்கரை போன்று, உமரை போன்று, பெரும் சஹாபாக்களை போன்று இருக்கிறோம். ஆனால் பள்ளியை முடித்து பஜாருக்கு சென்று விட்டால் காரூனை போன்று இருக்கிறோம், ஃபிரௌனை போன்று இருக்கிறோம். வீட்டுக்கு சென்று விட்டால் அபுபக்கரை போன்று இருந்த நாம் வீட்டுக்குள் நுழைந்து விட்டால் அபு ஜஹிலை போன்று இருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை.
ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜாரிலும் சிறந்தவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஜாரில் வியாபாரத்தில் சிறந்தவர்களாக இருந்ததன் காரணமாகத்தான் அன்னை ஹதீஜா கோடீஸ்வரி ரதியல்லாஹு தஆலா நபியுடைய வியாபாரத்தை பார்த்து இந்த மனிதனை, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் திருமணம் முடித்து கொள்ளணும் என்ற ஆசை வந்தது. நபியுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்கள சிறந்தவங்க, உங்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கண்ணியமானவர்கள் யாரென்றால், உங்களில் குடும்பங்களில் மனைவி மார்க்கத்தில், குழந்தைகளிடத்தில், உங்கள் பெற்றோர்களிடத்தில் சிறந்தவர்கள். அன்பாந்தவர்களே, இதை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன கைருக்கும் லி அஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன். ஒரு ஆள் சொல்ல இயலுமா, நான் குடும்பத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நம்மளில் ஒருவர் சொல்ல முடியும்? அன்பாந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு வாழ்க்கையிலையும் அவர்கள் இந்த உம்மத்துக்குரிய முன்மாதிரியாக இருந்தார்கள். அதனால்தான் குர்ஆன் சொல்லுகிறது, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நான் இந்த உலகத்தாருக்கு உங்களை ரஹ்மத்தாக நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். அன்பாந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயம் எங்கே எங்கே நாம் சேருகிறதோ அல்லாஹு தஆலா அங்கு கண்ணியத்தை வைத்திருக்கிறான், சிறப்பை வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஊர்தான் மக்கா. அந்த மக்கா உலகத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வத்தீனி வஸ்ஸைதூன் வதூர் சீனீன் வஹாதல் பலதில் அமீன். நபி பிறந்த ஊரா மக்காவை பற்றி அல்லாஹ், இந்த ஊரின் மீது, மக்காவி மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அன்பாண்டவர்களே, அல்லாஹு தஆலா அந்த மக்காவில நபி பிறந்ததினால அல்லாஹ் வச்ச பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த மக்கா முக்கர்ரமாவில் அந்த ஹரம் ஷரீஃபில் ஒருவர் போய் ஒரு ரகாத் தொழுகிறாரா, அவருக்கு 1000 ரகாத் தொழுத நன்மை கிடைக்கும், 100,000 ரகாத் தொழுத நன்மை கிடைக்கும். ஏன் வைத்திருக்கிறான்? நபி பிறந்த ஊர் என்பதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த ஊர், ஹிஜ்ரத் போன ஊர்தான் மதீனா முனவ்வரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்ற நேரத்தில் முதலாவது மஸ்ஜிதுல் குபா என்ற இடத்தில் பள்ளிவாசல் ஒன்று அமைத்தார்கள். நபி கட்டிய பள்ளிவாசல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டியதினால் அல்லாஹு தஆலா அந்த பள்ளிவாசலுக்கு கண்ணியத்தை கொடுத்தான். என்ன கண்ணியம்? யார் அந்த மஸ்ஜிதுல் குபாவுக்கு சென்று 2 ரகாத் நஃபிலான தொழுகிறாங்களோ அவர்களுக்கு ஒரு உம்ரா செய்த நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா பள்ளிவாசலில் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா நபி இமாமத் செய்த பள்ளிவாசல் மதீனா முனவ்வரா அல் மஸ்ஜிதுல் நவவி. அல்லாஹு தஆலா அந்த பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தின் பூஞ்சோலையை, சொர்க்கத்துடைய ஒரு இடத்தை உலகத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்றால் மதீனாவுக்கு தான் செல்ல வேண்டும். அந்த வெள்ள காபத்தில் தான் சொன்னார்கள், இந்த வெள்ள காபத்தில் சென்றிருக்கக்கூடியவர்கள் தெரிந்திருக்கும், அதுதான் உலகத்தின் சொர்க்கத்தின் பூஞ்சோலை. அன்பாந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்தில் பக்கீக்கு அடிக்கடி செல்வார்கள். அங்கே சென்று அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவர்களுக்கு இஸ்திக்பார் செய்வார்கள். அதனால் அல்லாஹு தஆலா அடக்கம் செய்யப்படுவதில் சிறந்த மக்பரா ஜன்னத்துல் பக்கீ. மதீனாவுக்கு அல்லாஹ் கொடுத்த இன்னும் ஒரு பாக்கியம்,
தஜ்ஜாலுடைய ஃபித்னா மதீனாவில் வராது அன்பார்ந்தவர்களே. அதனால் பெரும் பெரும் உலமாக்கள் எனக்கு இறுதி கட்டத்தை நான் மதீனாவில் கழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த மதீனாவுக்கு சென்று தன் அங்கே வாழ்ந்து மரணித்த பெரியார்கள் இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே. அல்லாஹு தஆலா நபியுடைய நெஞ்சை பற்றி குர்ஆனில் கூறுகிறான். நபியுடைய நெஞ்சு எப்படிப்பட்ட நெஞ்சு? அலம் நஸ்ரஹ் லக சத்ரக், நபியே உங்களுடைய நெஞ்சை நாங்கள் விசாலப்படுத்தி தந்தோம். அது சாதாரணமாக நெஞ்சு அல்ல. அது அல்லாஹு தஆலா அந்த நெஞ்சை இந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்தினா, சில நாலெண்டும் வருகிறது, அஞ்செண்டும் வருகிறது, எண்ணிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நபியுடைய நெஞ்சை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி நெஞ்சை பிளந்து அந்த நபியுடைய நெஞ்சை வெளியில் கல்பை உள்ளத்தை வெளியில் எடுத்து தங்க தட்டில் அல்லாஹ் அந்த உள்ளத்தை வைத்து அல்லாஹு தஆலா ஜம்ஜம் தண்ணீரால் கழுவி அந்த நெஞ்சை அல்லாஹ் பொறுத்தினான். அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் சொல்லுகிறது அலம் நஸ்ரஹ் லக சத்ரக், நபியே உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விசாலப்படுத்தவில்லையா? அன்பானவர்கள், நபியுடைய பேச்சு, நபியுடைய பேச்சு எப்படி இருக்கும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவா இல்லா வஹ்யின் யூஹா. நபி வீணான பேச்சு பேச மாட்டார்கள், தேவையில்லாத பேச்சை பேச மாட்டார்கள். உலகத்தில் ஒரு தலைவரை காட்ட முடியுமா? அரசியல் மேடைகளை பாருங்கள், எத்தனை புறங்கள் கழுவப்படுகிறது, எத்தனை குறைகள் கழுவப்படுகிறது, எத்தனை பொய் வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உண்மையான தலைவர், சத்திய தூதரை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, அவர் பேசுவதாக இருந்தால் வஹியை மாத்திரம்தான் பேசுவார்கள். பேசினால் அது வஹிதான். நபி ஒரு காலமும் பொய் சொன்னதே கிடையாது. நபியுடைய நபி ஒரு உண்மையாளர் என்று நபியை மறுத்தவர்கள் கூட ஈமான் கொண்டிருந்தார்கள். நபி ஒரு உண்மையானவர், இவர் பொய் சொல்ல மாட்டார் என்பதை நபியை மறுத்தவர்கள் கூட நம்பியிருந்தார்கள். ஹபஷாவுக்கு சென்ற நேரத்தில் அங்கே அபு சுஃபியானிடத்தில், அந்த நேரத்தில் இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அபு சுஃபியானிடத்தில் ஹபஷாவுடைய மன்னன் கேட்டார், அங்கே மக்காவில் வந்திருக்கக்கூடியவர் பொய் சொல்லக்கூடியவரா என்று கேட்டார். அபு சுஃபியான் சொல்றார், நான் இவரை பொய் சொல்லக்கூடியவர் என்று தான் சொல்ல போனேன், ஆனால் என்னுடைய குடும்பம், என்னுடைய சமுதாயம், நீ ஒரு பொய் சொல்லிவிட்டாய் அபு சுஃபியான் என்ற ஒரு பயத்தினால் நான் அந்த மன்னிடத்தில் உண்மையை சொன்னேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யே சொல்ல மாட்டார்கள், அவர்தான் நம்பிக்கைக்குரியவர் என்பதை அவர் அந்த இடத்தில் பாரம் சாட்டினார். வாயால் பொய் வந்ததே கிடையாது, அது இலேசான வாய் அல்ல. நபியுடைய வாய் இலேசான வாயில் அல்ல. பார்த்தவர்களே, 8000 ஹதீஸுகள், 100,000 200,000 ஹதீஸுகளா, 8000 ஹதீஸுகள் அந்த வாயால் சொல்லில் சொல்லப்பட்டது. குர்ஆன், குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் நபியுடைய வாயால் சொல்லப்பட்டது. பார்த்தவர்களே, அல்லாஹ்வுடைய வேதம் நபிக்கு கொடுக்கப்பட்டது, அந்த குர்ஆன் இந்த உம்மத்துக்கு ஒப்பு வைக்கப்பட்டது நபியுடைய வாயில் மூலமாக. அன்பார்ந்தவர்களே, நபியுடைய ஆத்மாவை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. நபியுடைய ஆத்மா எப்படிப்பட்டது? லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். நபியே, மக்கத்தில் உள்ளவர்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் இருப்பதினால் நீங்கள் உங்களையே நீங்கள் அழிவில் கொண்டு போட போறீங்களா? உங்களையே நீங்கள் அழிச்சு கொள்ள போட போறீங்களா என்று குர்ஆன் நபியை பார்த்து பேசுகிறதன் பார்ந்து வருகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நபியுடைய ஒவ்வொரு உரையமும்
அல்லாஹூ தாலா அதனை பறக்க பொருந்தியதாகத்தான் வைத்திருக்கிறான், சிறந்ததாகத்தான் வைத்திருக்கிறான். நபியுடைய விடயம் எங்கே சேருகிறதோ அங்கே ஒவ்வொருவருக்கும் கண்ணியம் ஏற்படுகிறது. சஹாபாக்கள் இதை விளங்கினார்கள். சஹாபாக்கள் நினைத்தார்கள், நாம் ஜாஹிலியா காலத்தில் இருந்தவர்கள், பெரும் பெரும் பாவத்தில் இருந்தவர்கள், நம்மளை சீர்திருத்தியவர், நம்ம நல்லுடைய நல்ல பாதைக்கு கொண்டு வந்தவர், சொர்க்கத்துடைய பாதையை காட்டியவர் உயிரின் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை உள்ளத்தில் பதிந்து வைத்திருந்ததினால் நபியுடைய ஒவ்வொரு அசைவையும் அந்த சஹாபாக்கள் பின்பற்றினார்கள். நாம் நபி மீது வச்ச அன்பு என்ன தெரியுமா? ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டா, நம்ம பள்ளி வாசல சோடிச்சா, நல்ல லைட்டை போட்டு சோடிச்சா, லட்சக்கணக்கில் பச்சை லைட்டையும் போட்டுட்டா, ஒரு ஊர்வலம் ஒன்று சுத்தினா, நாங்கள் நபி மீது அன்பு வச்சிட்டோம், நபியுடைய பிறந்த மாதத்தை கண்ணியப்படுத்திட்டோம், ரபியுல் அவ்வல் மாதத்தை கண்ணியப்படுத்திட்டோம் என்றுதான் நாம் பலர்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்பாந்தவர்களே, ரபியுல் அவ்வல் மாதம் லைட் போடக்கூடிய மாதம் அல்ல. பள்ளிகளை வெளிச்சத்தினால் அழகுபடுத்தக்கூடிய காலம் அல்ல. அந்த காலம் ஒவ்வொருவரும் நீயத்து வைக்கக்கூடிய காலம். அன்பாந்தவர்களே, எப்படி முஹர்ரமுடைய மாதம் வந்துட்டா, அந்த முஹர்ரமுடைய மாதத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சிறப்பை சொல்லப்பட்டு அந்த மாதத்தில் ஆஷுரா தாசுவாவுடைய நோன்பை பிடிக்கிறோமோ, அதே போல ரமலானுடைய காலம் வந்துட்டா, அந்த ரமலானுடைய காலத்தில் குர்ஆனை பற்றி, சதக்காவை பற்றி, ஜகாத்தை பற்றி சொல்ற நேரத்தில் இந்த மனம் உருகி நான் நல்லவனாக மாறணும் என்று அந்த ரமலானுடைய காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் அமல் செய்கிறோமோ, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வந்துவிட்டா, ஹஜ்ஜுடைய கடமைகளை பற்றி சொல்ற நேரத்தில் நான் ஹஜ்ஜிக்கு போகணும் என்று ஒரு ஆசை ஆர்வம் எப்படி வருகிறதோ, அதே போன்ற ஒரு மாதம் தான் ரபியுல் அவ்வல் மாதம். அன்பாந்தவர்களே, நபி பிறந்த மாதம் மாத்திரம் ரபியுல் அவ்வல் அல்ல, நபி நம்மளை விட்டு பிரிந்த மாதமும், இந்த உலகத்தை விட்டு ரஹமத்தில் ஆலமீன் உலகத்தாருக்கு ரஹமத்தால் அனுப்பப்பட்ட அந்த வஹியை இந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுத்த, அதற்கு பிறகு வஹி என்பதே வரமாட்டாது என்ற முற்று பெற்ற மாதம் தான் ரபியுல் அவ்வல் பிறை பன்னெண்டாம். பார்த்தவர்களே, அந்த நாள் நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? பேசுகிற நானும் நீங்களும் பள்ளி வாசலில் அமர்ந்து அல்லது பெரும் பெரும் உலமாக்களிடம் சென்று, முடியுமென்றால் நபியுடைய ரவுலாவுக்கு சென்று, அந்த நாளில் நாம் ஒராலும் பையச் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நான் நபியுடைய சுன்னாவை, நபி எனக்கு காட்டி தந்த வழிமுறையை என வாழ்க்கையில், என்னுடைய தொழுகையில, என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய கொடுக்கல் வாங்கலில், என்னுடைய உடல் உறுப்புகளில அனைத்திலும் நான் எடுப்பேன் யார சூழலா என்று அந்த ரவுலாவுக்கு முன்னாலேயும், ரவுலாவுக்கு போக கிடைக்கவில்லை என்றால் பள்ளி வாசல்களில் அமர்ந்து இந்த பையத்தை, நபியுடைய சுன்னாவை நான் எடுத்து நடப்பேன் என்று ஒராலும் தன் ஆத்மாக்களை நோக்கி கேட்டு உறுதி எடுத்து நபியுடைய சுன்னாவை எடுத்து நடக்கக்கூடிய மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். அன்பாந்தவர்களே, ஒராலும் நீயத்து வையுங்கள். அதற்காகத்தான் நிகழ்ச்சிகள் செய்யப்படுகிறது. ஜமியத் உலமாவும் தொடர்ந்து பல கஷ்டத்துக்கு மத்தியில், பல கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த மக்களுக்கு நபியுடைய வரலாறை நாம் மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்று, 30 நாள் செய்தால் போதும், 30 நாளும் செய்வோம் என்று உறுதியெடுத்த நிலைமையிலையும், சில விடயங்களை கருதி 15 நாள் இந்த பள்ளிவாசலில் தான் நபியுடைய ஒவ்வொரு விடயத்தையும் பற்றி பேசப்படுகிறது. அதில் 10 தினங்கள் கழிந்து விட்டது. அன்பாந்தவர்களே, இன்னும் 5 தினங்கள் மாத்திரம்தான் இருக்கிறது. அதில் வாருங்கள்,
உங்களுடைய சிறுவர்களை பிள்ளைகளை கொண்டு வாருங்கள், அதில் அமர வையுங்கள். நபியுடைய வரலாற்றை படித்து கொடுக்க வேண்டிய ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது. அன்பு ஆண்டவர்களே, ஃபித்னாவுடைய சமானில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஃபித்னாக்கள் காலையில் எழுந்ததிலிருந்து தூங்கும் வரைக்கும் ஃபித்னாவுக்குள் உருண்டு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தான் நபியுடைய ஹதீஸை, நபி சொல்லித்தந்த ஹதீஸை ஒவ்வொராலும் உள்ளத்தில் பதிய வைக்கணும். மன் தமஸ்ஸதபி சுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி. உம்மத்துகள் ஃபசாதை நோக்கி, வழிகேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் யார் என்னுடைய சுன்னாவை யார் எடுத்து நடக்குகிறார்களோ அவர்களுக்கு 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த காலத்து கட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபியுடைய விடயங்கள் எங்கெங்கே தான் சேருகிறதோ, சஹாபாக்கள் நபியுடைய இரத்தத்தை குடித்த சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த அளவுக்கு நபியுடைய ஒவ்வொரு விடயத்தையும் அணுக்கணு பின்பற்றினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமத் செய்து விட்டு இந்த ஒரு சஹாபியிடம் கொடுத்து, இந்த இரத்தத்தை நீங்கள் யாரும் தெரியாத இடத்தில் நீங்கள் புதைத்து விடுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அந்த சஹாபி யோசித்தார், யாரும் பார்க்காத இடம் ஒன்று இருக்கும் என்றால் என்னுடைய உடம்பு தான். அதனால் அந்த இரத்தத்தை குடித்தார்கள், நபியுடைய இரத்தத்தை வயிற்றில் மறைத்தார்கள். சொல்லப்பட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய இரத்தம் யாருடைய உடம்பில் கலந்து விட்டதோ அவர் நரகம் செல்வது தடை என்றார்கள். சில லைஃபான ஹதீஸ்களில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தூங்கக்கூடிய நேரத்தில் ஒரு வாளியை வைத்து அந்த வாளிக்குள் சிறுநீர் கழிப்பார்கள். அதை சுத்தம் செய்யக்கூடியவர்கள் அந்த வாளியில் இருக்கும் சிறுநீரை குடித்திருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் நபியுடைய முடியை பாதுகாத்து வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு சென்ற நேரத்தில் தன் முடியை வலிக்கும் போது ஒரு பகுதியை அபு தல்ஹா ரழியல்லாஹு தஆலாவிடம் கொடுத்தார்கள், மற்ற பகுதியை அனைத்து மக்களுக்கு நீங்கள் பிரித்து கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில் பிரித்து கொடுத்தார்கள். அந்த முடியை சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் அந்த முடியை பாதுகாத்தார்கள். நபியுடைய மனைவி உம்மு சலமா ரழியல்லாஹு தஆலா நபியுடைய முடியை ஒரு கோலைக்குள் போட்டு வைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் யாருக்காவது மதினாவில் நோய் ஏதாவது வந்துவிட்டால் அனுப்பி வைப்பார்கள், நீங்கள் உம்மு சலமாவுடன் சென்று அந்த நபியுடைய முடி இருக்கும் அந்த கோலைக்குள் தண்ணீரை ஊற்றி குடித்து விட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைப்பார்கள். அவ்வாறே செய்யப்படும், நோய் இருந்த அடையாளமே இல்லாமல் சென்றுவிடும். எருமக்கூடிய யுத்தத்தில் காலித் இப்னு வலீத் அல்லாஹ்வின் வாள் என்று பேர் சுமத்தாட்டப்பட்ட சைஃபுல்லா என்று சொல்லப்படும் காலித் இப்னு வலீத் எருமக்கூடிய யுத்தத்தில் தன்னுடைய தலைப்பாகையை தேடினார்கள். என்னை தலைப்பாகையை காணவில்லை, எடுத்து தாருங்கள். சிறகு வந்து கேட்டார்கள், காலித் நீங்க இந்த தலைப்பாகைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, வேற தலைப்பா போடலாமே. சொன்னார்கள், இல்லை, அந்த தலைப்பாய்க்குள் இருக்கும் தொப்பிக்குள் நபியுடைய முடியை வைத்திருக்கிறேன். அந்த நபியுடைய முடியை நான் சுமந்து கொண்டு நான் எந்த யுத்தத்துக்கு சென்றாலும் எனக்கு வெற்றியே கிடைக்கும் என்ற ஒரு விடயத்தை காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அன்பாந்தவர்களே, நபியுடைய முடியிலே இவ்வளவு சிறப்பு இருக்கின்றால் நபியுடைய வார்த்தைகளில், நபியுடைய வாழ்க்கையில் எவ்வளவு விடயம் இருக்கிறது. அன்பாந்தவர்களே, அந்த சஹாபாக்கள் ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்கள் உம்மு சுலைம் அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயார் உம்மு சுலைம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் ரழியல்லாஹு தஆலா வீட்டுக்கு தூங்குறதுக்கு வருவார்கள். கடும் சூடு, ஃபேன் இல்லை, ஏசி இல்லை. அந்த நேரத்தில் ஒரு விரிப்பை
ஒரு விரிப்பை விரிப்பார்கள். அந்த விரிப்புக்கு மேலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவார்கள். நபி தூங்கி எழுந்த உடனேயே அந்த விரிப்பை எடுத்து நபியுடைய வேர்வை அந்த விரிப்பில் பட்டிருக்கும் அந்த துண்டை எடுத்து புளிவார்கள். புளிந்து ஒரு கோலைக்குள் வைத்துக் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் உம்மு சுலைம் இவ்வாறு செய்கிறீர்கள்? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வேர்வை இருக்கிறது அத்யபு தீப், நறுமணத்தில மிக பெரும் ஒரு நறுமணம் இருக்கும் என்றால், அந்த நறுமணத்துக்கு ஒரு சிறப்பு வர வேண்டும் என்றால் உங்களுடைய வேர்வை அதுதான். கஸ்தூரியை போன்று இருக்கிறது உங்களுடைய வேர்வை என்பதை உம்மு சுலைம் ரழியல்லாஹு தஆலா சொன்னார்கள். பாந்தவர்களே, ஜாபிர் இப்னு சமுரா ரழியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நபியுடைய முகம் இருக்கிறது. நான் அடிக்கடி சில சஹாபாக்கள் மதீனாவில் வந்து அமர்ந்து கொள்வார்கள். அமர்ந்து கொண்டு நபியுடைய தர்பியாவை பயானை கேட்டுவிட்டு வெளியே செல்வார்கள். வெளியே சென்று வீட்டுக்கு போகவில்லை, இடையில் நான் நபியை திரும்ப பார்க்கறதுக்கு ஆசைப்படுகிறேன் என்று வீட்டுக்கு போகாமல் நபியை வந்து பார்த்து விட்டு வீட்டுக்கு சென்றவர்கள் ஏராளமான சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஜாபிர் இப்னு சமரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் பௌர்ணமியையும் பார்த்தேன், நபியுடைய முகத்தையும் பார்த்தேன். பௌர்ணமி வெளிச்சத்தை விடவும் நபியுடைய முகத்தில் வரக்கூடிய அந்த பிரகாசம் இருக்கிறது, பௌர்ணமியை விடவும் சிறந்த ஒரு ஒளியாக இருந்தது என்பதை ஜாபிர் இப்னு சமரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். அன்பாந்தவர்களே, அன்பின் சகோதரர்களே, பெரியவர்களே, இதுதான் நாம் பின்பற்றக்கூடிய தலைவர். அவருதான் உண்மையான தலைவர். இதை போன்ற தலைவர் உலகத்தில் யாரும் வரப்போவதும் கிடையாது. அந்த தலைவரை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் அது நமக்கு பெருமை. அந்த நபியை பின்பற்றுவதனால் தான் குர்ஆன் சொல்லுகிறது, குந்தும் கைர உம்மா வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்க தான் சிறந்த சமுதாயம். எதனால்? நபி வந்தமையினால். நபியுடைய கட்டளைகளை நாம் மக்கள் மயப்படுத்துவதனால், நபி தடுத்த விடயத்தை மக்கள் மயப்படுத்தி பாவம் என்று விளங்கப்படுத்துவதனால் நாம் சிறந்தவர்களாக மாறிவிட்டோம். அன்பார்ந்தவர்களே, நாம் ஏன் அந்த நபியை பின்பற்ற வேண்டும் என்றால், அந்த நபியுடைய வரலாற்றை புரட்டுங்கள். இப்படியான ஒரு தலைவர் நாம் கூறி தெரியும் தலைவர்களில் ஒருவர் இருக்க முடியுமா? நபியுடைய வீடு எப்படி இருந்தது? யார் அந்த நபி? ஓதிமலையை தந்தமாக்கி தரவா என்று கேட்ட நேரத்தில், யா அல்லாஹ், எனக்கு அப்படி தேவையில்லை, எனக்கு தேவையில்லை, நான் ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் நான் பசியோடு இருக்க வேண்டும் என்று விரும்பிய நபி. 5 கோடி ரூபாய் காசு 10 கோடி ரூபாய் காசு கொடுத்தா நம்மளை இஸ்லாம் என்ற பேரை, இஸ்லாத்துடைய அனைத்து விடயத்தை காட்டி கொடுக்கிறவங்க இருக்கிறோம். ஜஹரானுடைய பிரச்சனையில இஸ்லாத்த மதரசாக்களை பள்ளிவாசல்களை காட்டி கொடுத்தவர்கள் யார்? யாரும் இல்லை. முஸ்லீம் என்று பேர் சுமந்து பேர் சுமக்கக்கூடியவர்கள் பணத்தை வீசிய நேரத்தில் இஸ்லாத்தை எழுதி கொடுத்தார்கள். ஊதுமலையை தங்கமாக்கி தரவா என்று கேட்ட நேரத்தில், எனக்கு வேணா வேணாயாவா, நான் ஒரு நாள் பசித்திருந்தால், ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் நான் பசித்திருக்க வேண்டும் என்று சொன்ன நபி. நபியுடைய வீட்டை பார்த்தவர்கள் எத்தனை பேர் அன்பார்ந்தவர்களே? அந்த வீட்டுடைய அமைப்பு எப்படி? குர்ஆனில் அல்லாஹ் நபியுடைய வீட்டை வீடென்றே சொல்லவில்லை, ஹுஜராத், அறைகள் என்றுதான் சொல்லுகிறான். அந்த வீட்டுக்குள், அந்த அறைக்குள் இருந்து கொண்டுதான் மனைவி மாரத்தில் சிறந்தவர்களாக மாறினார்கள். ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், வீட்டுடைய அகலத்தை விளங்கப்படுத்துகிறார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரம் தொழுவார்கள், சுஜூது செய்வதற்கு கூட இடம் கிடையாது, அந்த அளவுக்கு சின்ன வீடு. நான் மதி சுஜூது செல்ற நேரத்தில் என்ற காலை ஒதுக்கிக் கொள்வேன், நான் தூங்கிக் கொண்டிருப்பேன், என்ற காதை என்ற காலை ஒதுக்கிக் கொள்வேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூது செய்வார்கள், சுஜூது செய்து எழுந்தத்துக்கு பிறகு நான் என் காலை நீட்டிக் கொள்வேன். இதுதான் சத்திய தூதருடைய வீடு. ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா, உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் 11 வயது இருக்கிற நேரத்தில் மதீனாவுக்கு போகிறார்கள். மதீனாவுக்கு சென்று நபியுடைய வீட்டை பார்க்கிறார்கள். சொல்கிறார்கள், நான் 11 வயசு சிறுவன் இருக்கிற நேரத்தில் என் கையை உயர்த்துவேன், நபியுடைய வீட்டுடைய கூரை என் கையில் படும், கையில படும். கேட்கப்பட்டது, நபியுடைய கூரை எப்படி இருந்துச்சு? ஈச்ச மூலைகளும் வைக்கோலினால் தான் நபியுடைய வீடு இருந்தது. இந்த நபியைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். நபியுடைய சாப்பாடு எப்படி அன்பார்ந்தவர்களே? வெள்ளிக்கிழமை இறைச்சி இல்லாத வீடு இல்லை. ஏழைகள் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை என்பது இறைச்சி சமைக்கக்கூடிய நாள் என்று நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாப்பாடு எப்படி? ஆயிஷா சித்திகா சொல்லுகிறார்கள், முதலாம் பிறை பார்த்தோம், இரண்டாம் பிறை பார்த்தோம், மூன்றாம் பிறை பார்த்தோம், 2 மாதம் எங்களை வீட்டில் அடுப்பே எரியவில்லை. 2 மாதத்துக்கு ரஹ்மத்துல் ஆலமீனுடைய வீட்டில் அடுப்பெறியவில்லை. அப்ப ஏழைத்து சாப்பிட்டீர்கள், அஸ்வதைன் ஈட்டம் பலமும் தண்ணீரும் தான் அந்த 2 மாதமும் எங்களுடைய வாழ்க்கை ஓடியது. சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொளி கோதுமை ரொட்டியை 2 நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டதே கிடையாது, மரணிக்கும் வரைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் தொளி கோதுமை ரொட்டியை தொடர்ச்சியாக 2 நாட்கள் சாப்பிட்டதே கிடையாது. பசியுடன் இருக்கிறார்கள். ஒரு நாள் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா இரவு நேரம் இருட்டில இறைச்சி வெட்டி கொண்டிருக்கிறாங்க. உருவா ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், சகோதரியுடைய மகன் உருவா, ஆயிஷாவே லைட்ட இந்த நெருப்ப எண்ணெய ஊத்தி விளக்க பத்த வச்சு நீங்க இறைச்சி விட்டலாமே. சொன்னார்கள், உருவா, அந்த காலத்தில் ஜெய்தூன் எண்ணெயினால் தான் விளக்கு பத்த வைக்கிற. சொன்னார்கள், அந்த விளக்கு பத்த வைக்கக்கூடிய அளவு எங்களுக்கு எண்ணெய் இருந்திருக்கும் என்றால் அதை நாங்கள் பகல் நேரத்தில் சாப்பாடாக குடித்திருப்போம். நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிறு நிரம்ப ரொட்டியையும் இறைச்சியும் சாப்பிட்டதே கிடையாது. மக்களுடன் யாரும் கொடுத்தாலே அன்றி, உலகத்தில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தில உருவான முதலாவது பிதியத் என்ன தெரியுமா? அரிதட்டி, மாவரைக்க அரிதட்டி. நம்ம வீட்டில் ஒரு சோத்துல ஒரு கல் இருந்தா அந்த நாள் அந்த வீட்டில் மகரம் கிளம்பிடும், பிரச்சனை உண்டாகிடும். கறி கொஞ்சம் மோசமண்டா பிரச்சனை உண்டாகிடும். சொல்றாங்க, நபியுடைய காலத்தில் அரிதட்டி என்பதே கிடையாது. அப்ப என்ன செய்வார்கள்? ரொட்டிய அந்த தொளி கோதுமைய போட்டு இடிக்கிற, இடிச்சு போட்டு அந்த இடிச்ச அந்த அவுடையம் உஃப்னு ஊதுற, ஊதினா அதுல இருக்கிற எல்லாம் அந்த தொழில் எல்லாம் பறக்கிறது பறக்கும், பெருசா இருந்தா பறக்கும். அந்த அதோட சேர்த்து இடிக்கப்பட்டா அதுவும் அந்த தொழிலும் சேர்ந்து மாவுக்குள்ள வந்துடும். அதை எடுத்து தான் ரொட்டி சுடுவாங்க. டேஸ்ட் அறிக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னார்கள், உஹிஃப்து ஃபில்லா வமா யுஹாஃபு அஹதுன், நான் பயமுறுத்தாட்டப்பட்டிருக்கிறேன்,
நான் பயமுறுத்தாட்டப்பட்டதை போன்ற உலகத்தில் யாரும் பயமுறுத்தாட்டப்பட்டதே கிடையாது. நான் நோவி எனக்கு நோவினை தரப்பட்டிருக்கிறது. நான் நோவினை பட்டதை போன்ற உலகத்தில் யாரும் நோவினை பட்டது கிடையாது. சொன்னார்கள், ஒரு மாசம் எனக்கும் பிலாலுக்கும் கமுக்கட்டில் மறைக்கக்கூடிய எந்த அளவுக்கு கமுக்கட்டுக்குள் வைத்து சாப்பாடு மறைக்க முடியுமோ அந்த சாப்பாடு தான் நானும் பிலாலும் ஒரு மாசமாக சாப்பிட்ட சாப்பாடு. சோபை அபிதாலிபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கப்பட்டார்கள். ஒதுக்கப்பட்டு நபிக்கு பின்பற்றியவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டார்கள். சோபை அபிதாலிபில் ரஹ்மத்தில் ஆலமீன் சாப்பிடுவதற்கு சாப்பாட்டு இல்லாமல் இலை குலைகளை சாப்பிட்ட வரலாறு இருக்கிறது. அன்பாந்தவர்களே, ஆயிஷாவுடைய வீட்டுக்கு வருவார்கள். வந்து ஆயிஷா சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. சொல்லப்படும், வீட்டில் ஒன்றுமே இல்லை. சொல்லுவாங்க, அப்பண்டானா இன்றைக்கு நோன்பு என்று நோன்பை வைத்துக் கொள்வார்கள். கந்தக்குடைய யுத்தத்தில் சஹாபாக்கள் அகழி தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அகழி தோண்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் சஹாபாக்கள் பசி அதிகரிக்கிறது. வயிற்றில் கல்லை கட்டி கொண்டார்கள். கல்லை கட்டி கொண்டு நபியிடம் வந்து சொன்னார்கள், யார சுடல்லா பசியாக இருக்கிறது, கல்லை கட்டி கொண்டிருக்கிறோம் பாருங்கள், கல்லை கட்டி கொண்டிருக்கிறோம் பாருங்கள். சொன்னார்கள், நபியுடைய உடுப்பை கிளப்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா சஹாபாக்களும் ஒரு கல்லை தான் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பசியினால் இரண்டு கற்களை வயிற்றில் கட்டி கொண்டிருந்தார்கள். அன்பாந்தவர்களே, சகோதரர்களே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாப்பாடாக இருந்தது. அன்பாந்தவர்களே, ஒன்றை மட்டும் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், ரஹ்மத்துல் ஆலமீன் நாம் பின்பற்றுகிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் தொடர்ச்சியாக இரண்டு நாள் தொடர்ச்சியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டதே கிடையாது என்ற ஹதீஸ் மாத்திரம் போதும். நபி இந்த உம்மத்தின் மீது, இந்த உம்மத்துக்காக வேண்டி நாம் பட்ட கஷ்டத்துக்கு இந்த ஹதீஸ் மாத்திரம் போதுமானது. அன்பாந்தவர்களே, உலகத்தில் காலில் நோவு வந்தாலும் தாங்கிக் கொள்ளலாம், பசியால் யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்போம். ஒரு நாள் பசியோடு இருக்க முடியுமா? நோன்பு வந்து சஹரில் நல்லா சாப்பிட்டு விட்டு இஃப்தாருடைய நேரத்தில் ஈச்சம்பளம் திங்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் கஞ்சியை தூக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள் நபியுடைய வாழ்க்கையை பற்றி. நபியுடைய படுக்கை எப்படி இருந்தது? பஞ்சு மெத்தையில் தூங்கினார்களா? தூங்கியதே கிடையாது. கம்பளிதான் நபியுடைய, கம்பளிதான் நபியுடைய விரிப்பு. அதை ஒரு சஹாபி ஒரு நாள் ரெண்டு மூணாக மடித்து ஒரு பஞ்சை போன்று வைத்தார். நபிக்கு கொஞ்சம் உடம்பு நோகாம இருக்கும் என்பதற்காக வைச்சார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த நாள் சொல்கிறார்கள், கம்பளியை ரெண்டு மூணாக மடித்து வைக்காதீர்கள், அதை வைப்பதினால் எனக்கு இரவு துறைக்கு எழும்புவது கஷ்டமாக இருக்குகிறது என்பதை சொன்னார்கள். நபியுடைய படுக்கை எப்படி இருந்தது என்றால், உமர் ரதி அல்லாஹு தங்கள் சொன்ன ஹதீஸ் போதும். அன்பாந்தவர்களே, ஒரு நாள் உமர் ரதி அல்லாஹு தங்க வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்சம் ஓலையில் தான் தூங்குகிறார்கள். தூங்கி எழும்புகிறார்கள். அந்த ஈச்சம் ஓலையின் அந்த அடையாளம், ஈச்சம் ஓலையின் தூங்கியதினால் அந்த அடையாளம் நபியுடைய முதுகில் பதிந்திருந்தது. இதை பார்த்தவுடன் உமர் ரதியல்லாஹு தங்கள் அழுதுவிட்டு கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், வமா யுபீக்க யா உமர், உங்களை எது அழுக வைக்கிறது, ஏன் அழுகிறீர்கள் நீங்கள்? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா கைசருடைய மன்னர்கள் எல்லாம் பஞ்சு மெத்தையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் ஈச்சம் ஓலையில் தூங்குகிறீர்களா என்று கேட்டார்கள். பாந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாலி வலி துன்யா,
எனக்கும் இந்த துனியாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நான் ஒரு வழிபோக்கனை போன்று வந்திருக்கிறேன், ஒரு பிரயாணியை போன்று வந்திருக்கிறேன். என் பிரயாணம் முடிந்துட்டு நான் பேய்த்திருவேன். நபியுடைய தலையணையை பத்தி பேசுகிறார்கள் சஹாபாக்கள். நபியுடைய தலையணை தோளால் செய்யப்பட்டிருக்கும். அந்த 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 தலைவணிக்குள் ஈச்சம் நாறுகளைத்தான் அந்த தலைவணி அந்த கவருக்குள்ள பூத்தி வச்சிருப்பாங்க. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போதோ அவங்க வீட்டில் இருந்தது ஒரு கழுதையும் சில ஆயுதங்கள் மாத்திரம்தான். நபி மரணித்ததுக்கு பின்னால அபுபக்கரிடம் சென்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டுகிறார்கள், எங்களுக்கு ஒரு வராசத்தை தாருங்கள் என்று கேட்ட நேரத்தில் சொல்றார்கள், வமா தலக்குனாகுவோ சதகா. நபி உலகத்துல எதையெல்லாம் விட்டுட்டு சென்றாங்களோ அதெல்லாம் குடும்பத்துக்கு கொடுக்க முடியாது, அதை சதக்காவின் பங்கில் தான் சேர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நபியுடைய மகள் எப்படிப்பட்டவர்கள்! நம்முடைய ஊரில், நம்முடைய நாட்டில் ஒருவர் ஏதாவது ஒரு பதவிக்கு வந்துவிட்டால் அவர்கள் முதலாவது நினைப்பது என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகளை கொண்டு சரியான இடத்துல வச்சிடணும், வெளிநாட்டில் படிக்க வச்சிடணும், அது நல்ல ஒரு போஸ்ட கொடுத்துடணும் என்றுதான் உலகத்தில் இருக்கும் தலைவர்கள், இதற்கு வரும் இதுக்கு பிறகு வரக்கூடிய தலைவர்கள் எல்லாம் யோசிப்பார்கள். சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஅலா அந்த கிணத்தில் தண்ணீரை அள்ளி அள்ளி கைகளெல்லாம் நோவு உண்டாகிவிட்டது. நபிக்கு அடிமைகள் வந்திருக்கிறார்கள். நபியிடம் போய், என் வாப்பாவிடம் போய் சில அடிமைகளை கேட்டு வருவோம் என்று செல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மகளே உங்களுக்கு இது வேணா? எத்தனை அடிமையை கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு இது வேணா? நீங்கள் இரவுல தூங்குற நேரத்தில் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று 33 தடவை சொல்லுங்க. அல்லாஹ் உங்களுடைய உடம்பில் இருக்கும் நோய்கள் எல்லாம் அல்லாஹ் அகற்றி விடுவான். அன்பாந்தவர்களே, உலகத்தில் இந்த சரித்திரம், இப்படியான சரித்திரம் ஏதோ ஒரு தலைவரிடத்திலிருந்து வருமா? இந்த நபியை படிக்கலாம். நபியுடைய வரலாறை படிக்கக்கூடிய நேரத்தில் தான் நான் நபியை பின்பற்ற வேண்டுமே. மரணித்த தலைவரை பற்றி படிக்கிறோம், மரணித்த தலைவரை பற்றி பேசித்திருக்கிறோம். ஆனால் மரணித்த தலைவர்களில் படிக்க வேண்டிய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்றை எடுத்து படிங்கள். நபி இந்த உலகத்தில் காட்டி தந்த வழிமுறையை படிங்கள். இந்த உம்மத்துக்கு அவன் செய்த தியாகங்களை படிங்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபியை பற்றி பேசுவதென்றால் ஒரு சும்மா போறாள். அன்பாந்தவர்களே, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு அவனை துவா செய்யுங்கள், எனக்கு அவனை துவா செய்யுங்கள். சொன்னார்கள், யா அல்லாஹ், ஆயிஷாவுடைய முந்திய பிந்திய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று துவா செய்கிறார்கள். ஆயிஷா நாயகி சந்தோஷம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா உங்களுக்காக நீ இப்ப மட்டும்தான் துவா செஞ்ச, இந்த உம்மத்துக்காக நீ நான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நான் துவா செய்கிறேன். இங்க மட்டுமல்ல, இந்த உம்மத்தை பற்றி கவலைப்பட்டது உலகத்தில் மாத்திரமல்ல. அன்பாந்தவர்களே, நாளை கியாமத் வந்ததற்கு பிறகு கபர்களில் இருந்து ஒராளும் ஆடைகள் இல்லாமல் படுத்து வெளியாகுவார்கள். அது முதலாவது வெளியாகுவார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம் வெளியாகுவார்கள். தன் பாவத்துக்காக வேண்டி, அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வதற்காக வேண்டி ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் ஓடுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொருத்தரும் ஓடுவார்கள். ஓராலும் சொல்வார்கள், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு எங்களுக்கு இயலாது, நப்சி நப்சி, எங்கள் ஆத்மாக்களை பற்றியே நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் போவதற்கு தகுதியானவர் ஒருவர் மாத்திரம்தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
உலகத்தில் எல்லா நபிமார்களும் முஸ்தஜாபு துவாவை உலகத்தில் பயன்படுத்தினார்கள். சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் அந்த துவாவை கியாமத்துக்கு உம்மத்துக்காக வேண்டிய பாதுகாத்து வைத்தார்கள். ஓடுவார்கள் ஓடுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுல விழுவார்கள். யா அல்லாஹ், லா அர்தா வாஹிது மினல் உம்மத்தி ஃபின்னார், என் உம்மத்தில ஒருவர் கூட நரகத்துக்கு போறதுக்கு நான் விரும்ப மாட்டேன் என்று சிபாரிசு செய்வார்கள் பாந்தவர்களே. அப்படியான நபிதான் ஹவுதுல் கௌசருடைய நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு தன்னுடைய கையால தண்ணீரை குடித்து கொண்டு பருக வைத்துக் கொண்டிருப்பாங்க. தங்க தண்டியில கொடுக்கப்படும், சிலர்கள் வருவார்கள் சிலர்கள் வருவார்கள், மனக்குமாக அவரை விரசுவார்கள். சிலதாக உலகம் கேட்பார்கள், ஏன் விரசுறீங்க அவங்கள? சொன்னாங்க, யார சொல்லலா, நீங்க மரணிச்சதுக்கு பின்னால நீங்க சொல்லாத செய்யாத விடயத்தை இவர்கள் தன் உலகத்தில் சொல்லி திரிந்தவர்கள். அன்பாந்தவர்களை இதை சொல்லப்பட்டதும் நபி அவர்களுக்கு தண்ணீரும் கொடுக்க மாட்டார்கள். அன்பு சகோதரிகளே, நபியிலே சுன்னாதான், நபி மீது அன்பு வைப்பது ஆரம்பத்து சொன்னதை போலதான் சொல்லுகிறேன். இது யாருக்கும் எதிராக பேசுவது கிடையாது, இதுதான் ஹக்கீகத். நாம நினைக்கிறோம் நபி மீது அன்பு வைக்கிறந்தா நம்ம பள்ளி வாசல்கள் பச்சை லைட்டை கொண்டு சோதிச்சால் போதும். இப்படி சோதிக்கப்பட்டு அந்த இடத்துக்கு சென்று அதுக்கு பள்ளி வாசல்களும் அனுமதி கொடுத்து நாங்கள் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் போட்டோ எடுக்கலாம் என்று நேரத்தை கொடுத்து நாம் போட்டோ எடுத்துக்கொண்டால் நபி மீது அன்பு வச்சிட்டோம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். அதல்ல நபி மீது அன்பு. இப்ன உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சில இடத்துல போனா சிறுநீர் வரமாட்டாது, சிறுநீர் கழிப்பதை போன்று பாசாங்கு செய்வார்கள், கேட்கப்படும், ஏன் நீங்க இப்படி செய்றீங்க? சொன்னாங்க, ரசூலுல்லாஹோட நான் வார நேரத்தில் ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சிறுநீர் கழிச்சிருக்கிறாங்க, அதனால நான் சிறுநீர் கழிக்கிறேன். உகளுடைய யுத்தத்தில் நபியுடைய ஒரு பல் சரியாக்கப்பட்டது. அந்த பல் எது என்று தெரியாமல் சில தாபியங்கள் முழு பல்லையும் கலட்டியவர்கள் இருக்கிறார்கள். அன்பாந்தவர்களே, இதுதான் நபி மீது வைக்கிற அன்பு. நபியுடைய வழிமுறையை தன் வாழ்க்கையாக இபாதத்தில வியாபாரத்தில குடும்ப வாழ்க்கையில மத்த மக்களோட படுகிற நேரத்தில அஹ்லாக்கில நபியுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதுதான் நபியுடைய அன்பு. அன்பு அன்பு, இது இல்லாமல், இந்த விடயங்கள் இல்லாமல் உலகத்தில் எவ்வளவு பணங்கள் செலவழிக்கப்பட்டு விழாக்கள் கொண்டாடப்பட்டாலும் அது அன்பல்ல, அது போலித்தன்பு, அது போலி அன்பு, அது உண்மையான அன்பல்ல, போலியான அன்பு, சும்மா கலஸ் காட்டத்துக்கு வைக்கிற அன்பு. நானும் நபியோட அன்பு வைக்கிறது என்று சோகாட்டத்துக்குரிய அன்பு. நபி மீது அன்பு வைக்கணுமா? மன் தமச கபி சுண்ணத்து இந்த ஃபசாதி உம்மத்தி, என் உம்மத்து ஃபசாதுல பாவத்துல மூழ்கிற நிலைமையில என் சுண்ணத்தை யார் எடுத்து நடக்குகிறார்களோ அவர்கள் தான் நபி மீது அன்பு வைத்தவர்கள். குர்ஆன் சொல்கிறது, குல் இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ ஃபத்தபிஊனி. ஒராலும் வீடுகளுக்கு முன்னால கொழுவ வைங்க இந்த 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 ஆயத்தை, குல் இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ, நீங்க அல்லாஹ்வை விரும்பணுமா, அல்லாஹ் உங்கள் மீது அன்பு வச்சிருக்கான்னு நீங்க பார்க்கணுமா, ஃபத்தபிஊனி, என் நபியாகி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்கள் மீது அன்பு வச்சுட்டான், நீங்க என்ன பின்பற்றி நடக்கிறீங்களா, நாங்கள் அல்லாஹ் உங்கள் மீது அன்பு வச்சது மாத்திரமல்ல நீங்க செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஆக அன்பார்ந்தவர்களே, சகோதரிகளே, நபியுடைய வரலாறுகளை படிக்கிற நேரத்தில்தான் நபி மீது அன்பு வைக்கிறது வரும். ஆகையினால் நபியுடைய வரலாற்றை படியுங்கள், அதுக்குரிய ஆரம்ப கட்டம்தான்
இந்த பள்ளிவாசலில் ஜமியத்துல் உலமாவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி, அதுக்கு வாருங்கள், படிங்கள். அந்த படித்து நபியை பின்பற்றுவதற்கு ஓராலும் நியத்தி வையுங்கள். இந்த ரபியுனில் அவ்வளவு மாதம் முடிவதற்கு முன்னால் நாம் ஓராலும் இதன் ஆத்மாக்களை நோக்கி கையேந்தி நாம் ஆத்மாக்களும் சொல்லணும், இந்த மாதம் இந்த மாதத்திலிருந்து இந்த நாளிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து நபியுடைய சுன்னாவை ஒன்றன் ஒன்றாக நான் வழிபட்டு நடப்பேன் என்ற ஒரு நீயத்துடன் இந்த ரபியுல் அவ்வளை கழிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய அம்மை செய்வாயாக, மஹ்ஃபிரத் செய்வாயாக. நபியினால் எங்களை நீ கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறாய். யா அல்லாஹ், அந்த நபியுடைய சுன்னாவை அணுக்கான பின்பற்றக்கூடிய வாழ்க்கையை, அந்த அன்பை பின்பற்றக்கூடிய ஈமானை எங்களுக்கு தந்துவிடு. யா அல்லாஹ், இந்த ரபியுல் அவ்வள் மாதத்தில் உறுதியுடன் நான் இதுக்கு பிறகு நபியை பின்பற்றுவேன், என் குடும்ப வாழ்க்கையில், என் வியாபாரத்தில், மற்ற மக்கள் நடந்து கொள்ளும் முறையில் நபியை பின்பற்றுவேன் என்ற உறுதிமொழியுடன் இந்த ரபியுல் அவ்வள் மாதத்தை கழிப்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செஞ்சுவிடு. யா அல்லாஹ், நபியுடைய அன்பு எங்களுக்கு வர வேண்டும். யா அல்லாஹ், நபியுடைய சுன்னாவை பற்றி எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யா அல்லாஹ், அந்த நபியுடைய சுன்னாக்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கிற நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகளும் அதை பார்த்து பழகணும். யா அல்லாஹ், நபியுடைய வேலையை, அந்த தாவத்துடைய வேலையை எங்களுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் சுமக்க வேண்டும். யா அல்லாஹ், வைத்தியராக, இன்ஜினியராக, PhD இருந்தாலும் நபியுடைய சுன்னாவை சுமந்து அந்த நபியுடைய வேலையை இந்த வேலையுடன் சேர்த்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துவிடு. யா அல்லாஹ், உலகத்துக்கும் செல்லக்கூடிய கண் குளிச்சி உள்ள பிள்ளைகளாக்கி தந்திரியாலா. இந்த ஊரில் யாழ்லா நல்ல உரையத்தை உருவாக்குவதற்கு தௌஃபீக் செஞ்சு விடியாலா. ஒரு நல்ல உரையம் உருவாகக்கூடிய நேரத்தில் எதிர்க்கவில்லை என்றாலும், சப்போர்ட் பண்ணவில்லை என்றாலும், அதுக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்ற அந்த ஈமானை எங்களுக்கு தந்து விடியாலா. இந்த ஊரில் நல்ல நல்ல விடயங்கள் உருவாகணும். யாழ்லா உன்னை அஞ்சக்கூடிய தலைவர்கள் உருவாகணும். யாழ்லா பதவிக்கு ஆசை படுவதை மட்டும் பாதுகாத்து விடியாழ்லா. அவருடைய ஹதீஸ், நபியுடைய ஹதீஸ் இருக்கிறது. யாழ்லா யார் பதவியை கேட்குகிறார்களோ அவருக்கு பதவி கொடுக்க கூடாது, அது கொடுப்பது பாவம் என்ற ஹதீஸ் இருக்கிறது. யாழ்லா அந்த ஹதீஸை உள்ளத்தில் பதிய வைத்து பதவிக்கு ஆசைப்படுவதை மட்டும் பாதுகாத்து விடியாழ்லா. ரப்பே ரஹ்மானே, இவர் ஊரை ஒற்றுமைப்படுத்தி விடியாழ்லா. ஊரில் தன்னுடைய சுய இலாபத்துக்காக வந்து பலர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். யாழ்லா இது சில மனிதர்களுக்கு, ஊரில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. யாழ்லா தெரியப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி வைத்தது. யாழ்லா ஒற்றுமைப்படுவதனால் இந்த ஊரில் பல விடயங்கள் சாதிக்க முடியும். யாழ்லா சில ஊர்களை பார்த்து நாங்கள் பொறாமை கொள்கிறோம். யாழ்லா ஏன் எங்களுடைய ஊரில் இவ்வாறு இல்லை என்று கவலைப்படுகிறோம். யாழ்லா அதையெல்லாம் இந்த ஊரில் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ஊர் ஒற்றுமைப்பட வேண்டும். யாழ்லா அரசியலுக்கு அப்பால், கொள்கைகளுக்கு அப்பால், கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பால் ஊருக்காக வேண்டி ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை தந்து விடியாழ்லா. எங்களது வாக்குகளை முயற்சிகள் அனைத்தையும் கபூல் செஞ்சு விடியாழ்லா. வாக்கு தவான அனில் அஹமதுல்லா ரபில் ஆலமீன். அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين سيدنا وحبيبنا محمد وعلى اله واصحابه اجمعين. اما بعد، فيا ايها الناس اتقوا الله فان التقوى ملاك الحسنه، وعليكم السنه فان السنه تهدي للاطاعه، ومن اطاع الله ورسوله فقد رشد واهتدى، واياكم البدع فان البدع تهدي للمعصيه، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى، وعليكم السنه فان الصدق ينجي واياكم الكذب وان الكذب يهلك، وعليكم الاحسان فان الله يحب المحسنين، ولا تقنطوا من رحمه الله فانه ارحم الراحمين، ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد. بل اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، لقد كان لكم في رسول الله اسوه حسنه، بارك الله لنا ولكم في القران العظيم، ونفعنا واياكم بذكر حكيم، فاستغفروه فانه الغفور الرحيم. அலமதுல்லா அலி அக்பர் ராத்தலி மக்கல்லா வலா தாவி அலி மாசதர் அஹமது அஹமத் கசீரா வஷ்குரு சுக்ரன் ஜசீரா ونستعين ونستغفر اما صدر اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا وحبيبنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. اما بعد، فيا ايها الناس اتقوا الله فان التقوى ملاك الحسنه، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا، ومن شذ الجماعه شذ في السكر، وليكم اتباع السنه واجتناب البدع فان السنه تهدي للجنه والبدء تهديب صاحبها الى النار ذات الوقود والشرر. ان احسن حديث كتاب الله، وخير حديث حديث محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها، وكل محدثه بدعه، وكل بدعه ضلاله، وكل ضلاله في النار. فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد، بعد اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ان الله وملائكته يصلون على النبي، يا الذين آمنوا صلوا عليه وسلموا.